பையனுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவே போகணும்னு நினைக்கிறான். ஸ்கூலை நிறுத்தியிருந்தான், எனக்கு அதில் பிடிக்கல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அது வேஸ்ட்டுங்கான் அப்படிங்கிறப்போ, சரி ஸ்கூல் படித்தா தானே வந்து முன்னேற முடியும், நாலேஜ் தேவை தானே அப்படிங்கிறான். அதுக்கு யாராவது ஒருத்தர் சச்சின் டெண்டுல்காரு இந்த ரொனால்டோ அவனை வச்சுக்கிட்டு இவனெல்லாம் ஸ்கூல் படிக்கலை, அது படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் ரெண்டும் என்னால் பேரலில் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், அப்போ என்னை ஸ்கூலே மொத்தமாக நிறுத்திடு, எனக்கு பிடிக்கல அப்படிங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பண்ணுறான். இப்போ நானும் என்னமோ சொல்லி பார்த்துட்டேன், நீ படிக்கணும், இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், இந்த ஸ்போர்ட்ஸில் வந்தோன்னா போட்டாலாம் வரும், ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன். அவன் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப எனக்கு அது பிடித்தமே இல்லை, நீ ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற அப்படின்னா, நீ அதில் வரவே முடியாது, அதில் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாகவும் இருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட நீ என்னை வந்து நெகட்டிவாக போகிறேன், இதை வந்து நீ சப்ரஸ் பண்ணுற என்னுடைய இது அப்படின்னா. இப்போ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? சில நேரங்களில் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி டெய்லி பிரச்சனை பண்ணுறோம். இல்லை அது அவனை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தான் நம்ம பேச முடியும். இப்போ அவனுக்கு சொல்ல வேண்டிய எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு எத்தனையோ அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் உங்கள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. இல்லை நானும் சில ஆட்கள் உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு வச்சு சொல்ல பார்த்துட்டேன், ஸ்போர்ட்ஸ் மேனே கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஆல் இண்டியா வரைக்கும் போகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எப்படிலாம் இருக்குது, நீ படிக்கணுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து அவனுடைய மெயின் இது வந்து அந்த டாபிக் பிடிக்கலை. இது நாங்கள் இங்கே சம்மரில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த இதில் வேணால் கூப்பிட்டு வாங்க, அது பேசிப்போம். இப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. சரி மொத்தத்தில் வந்து அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்ல, அவன் வந்து அவன் போகிறது இல்லை, அதை அவன் சொல்கிறான், அவன் புரிய அவன் ஏற்றுக்கிடுற மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்கிறது முதல்ல கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி அந்த வழியில் நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள். பண்ணுன்னு தான் சொல்கிறேன். ஸோ வந்து அவன் வந்து ஒன்றில் தான் போக முடியுங்கிற ஒரு உறுதிப்பாடோடு இருக்கான், இல்லை அதுதானே வந்து ப்ராக்டிக்கல் லைஃபு. ஸோ இதுலேயும் அதுலேயும் இது பண்ணுறப்போ வந்து அதுதானே ப்ராக்டிக்கல் லைஃப், நீ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதில் படிக்க மாட்டேன், அதில் அரியர்ஸ் இருக்கு அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் ஸ்கூல் இப்போ இப்படி தான் பண்ண வச்சாங்க படிப்படினாங்க, இந்த ரொனால்டோங்கிறவன் வாத்தியார் மேலே சேரை தூக்கி அடிச்சிட்டான் அப்படின்னா, ஸோ எனக்கு சேரை தூக்கி அடிச்சிடலாமான் இருக்கு இந்த மாதிரி படிக்கிறப்போ அப்படிங்கிறப்போ தர்மசங்கடமான